ஹை காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சு மிட்டாய் மிஷின் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்மளுக்கு இதுக்கு தேவைப்பட்டது ஒரு 5 சென்டிமீட்டர் அளவுக்கு ரவுண்டாக கட் பண்ணி வச்சா கார்போர்ட். நெக்ஸ்ட் நம்மளுக்கு தேவைப்பட்டது லெங்க் 20 சென்டிமீட்டர், பிரெத் 5 சென்டிமீட்டர் அளவுக்கு 2 கார்போர்ட் பீசஸ் தான் தேவை. நெக்ஸ்ட் நம்மளுக்கு 4 பீசஸ் அளவுக்கு ஹாஃப் ரவுண்ட் கார்போர்ட் தான் தேவை. இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஹாஃப் ரவுண்ட் பீசஸை 4 சைட்ஸ்லேயுமே ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம 4 சைட்ஸ்லேயுமே ஸ்டிக் பண்ணி வச்சதுக்கப்புறமா, ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துருந்த கார்போர்ட் பீஸ் நம்ம சைடில் ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதை ஒரு ரவுண்டாக பாக்ஸ் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு தேவைப்பட்டது ஒரு மோட்டர் தான், 2 சைட்லேயுமே கனெக்ஷன் பண்ண மோட்டர் தான் நம்மளுக்கு இப்போ தேவைப்பட்டது. இப்போ நம்ம ஒரு ரவுண்டாக கட் பண்ணி வச்ச கார்போர்ட் பீசஸில் சென்டரில் ஹோல்ஸ் போட்டு நம்ம அந்த மோட்டரை அதில் ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு பைப் பீசஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த பைப் பீஸில் மேல் சைடில் ஹோல் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டிக் பண்ணி வச்ச மோட்டரில் அந்த ஹோல்ஸில் வந்து அந்த 2 வயர்ஸையுமே எடுத்து விட்டுக்கலாம், வெளிப்பக்கமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நாம் அந்த மோட்டர் உள்ளே போகிற அளவுக்கு வச்சு அந்த இடத்துல நாம் அந்த ரவுண்டாக ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவைப்பட்டது ஒரு கேப் தான். உங்ககிட்ட மெடிசன் பாட்டிலோட கேப் இருந்தாலும் ஓகே தான். இந்த பாட்டிலோட கேப்பில் சைடு ஃபுல்லாக ஹோல்ஸ் போடணும். ஹோல்ஸ் போடுமா, நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உள்பக்கத்துலேருந்து வெளிப்பக்கம் ஹோல்ஸ் போட்டுக்கணும். இப்போ நம்ம சென்டரில் போட்ட ஹோல்ஸில் இந்த மோட்டரை ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லாமே சுற்றினதுக்கப்புறமா, அடுத்து நம்ம வந்து நம்ம மேக் பண்ணி வச்சுருந்த அந்த ரவுண்ட் கார்போர்ட் பாக்ஸில் நாம் அந்த மோட்டரை வந்து ஃபிட் பண்ணி சைடில் ஒரு ஹோல்ஸ் போட்டு அந்த ஒயரை வெளியில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த ஒயர்ஸை வெளியில் எடுத்து வச்சிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் அந்த கார்போர்ட் பீஸோட சென்டரில் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி அதை நாம் ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நாம் அந்த 2 வயர்ஸை வெளியில் எடுத்ததுக்கப்புறமா ஒரு யூஎஸ்பி பின் எடுத்து வச்சுக்கலாம். அந்த யூஎஸ்பியில் நம்ம சார்ஜ் போடுற அந்த சைடை கட் பண்ணி அதோட ரெட் ஒயர் அண்ட் பிளாக் ஒயரை செப்பரேட்டாக பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நாம் அந்த ஒயர்ஸை அந்த பிளாக் ஒயர் க்ரீன் ஒயர் கூடையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நாம் ரெட் ஒயரும் பிளாக் ஒயரும் ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மறக்காமல் டேப்பிங் பண்ணிடுங்க, இல்லைனா உங்களுக்கு ஒயர் ஷார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இப்போ நம்ம மெஷின் வந்து சுற்று தான் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெஷின் சுற்றுது. நம்ம சுகர் சிரப் மேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு அளவில் சுகர் சிரப் வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நாம் இந்த சுகர் சிரப்பை நாம் மெஷினில் ஆட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் சிரப்பில் நம்ம ஊற்றினதுக்கப்புறமா சைடில் வந்து உங்களுக்கு காட்டன் கேண்டி வர்ற மாதிரியே தெரியும். இந்த காட்டன் கேண்டி நீங்கள் மேக் பண்ணி உங்களுக்கு வரலைன்னா அதுக்கான ரீசன்ஸ் வந்து சுகர் சிரப் ஒழுங்காக மெல்ட் ஆகலைன்னா கூட இந்த ப்ராப்ளம் வரலாம். அதோட நீங்கள் போடுற பாட்டில் கேப், அது வந்து மெடிசன் கேப்பாக கூட இருக்கலாம், அந்த கேப் வந்து நீங்கள் வந்து சைடில் ஒழுங்காக ஹோல்ஸ் போடலைன்னா கூட இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம். அதோட மோட்டர் லோடு தாங்காமல் இருந்தால் கூட இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம். அப்போது நீங்கள் இதெல்லாம் பார்த்து கரெக்டாக பண்ணிடுங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு இப்படி வந்திருக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.